நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியான படங்களில் டாப் டென் படத்தோட லிஸ்ட்டை போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ டாப் டென் படத்தோட லிஸ்ட்டில் மக்களுக்கு அதிகமாக பிடிச்சி நல்ல வசூல் சாதனை படைத்த படங்கள் டாப் டென் லிஸ்ட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்பர் பத்தாவது இடத்துல இருக்க படம் கார்த்தியோட கெரியரில் பெஸ்ட் படமாக அமைஞ்ச படம் சர்தார் சர்தார் படத்தை கார்த்தி அவர்கள் டோல் ரோல் நடிச்சிருந்தாரு இப்போ இந்த படத்தோட வசூல் சாதனையாக அஃபிஷியலாகவே நூறு கோடிக்கு மேல பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் சாதனை படைச்சிருக்கிறதா படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க இந்த படம் அவர்களுக்கு தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியாகி இருந்தது இப்போ பத்தாவது இடத்துல கார்த்தியோட சர்தார் படம் இடம் பிடிச்சிருக்கு நம்பர் ஒன்பதாவது இடத்துல பிரதீப் ரங்கநாதனோட இயக்கி மற்றும் நடித்த படம் லவ் டுடே லவ் டுடே படத்தோட பட்ஜெட் ஆறா கோடி பட் ஆனால் வசூல் சாதனை எழுபது கோடிக்கு மேல அதிகமான லாபத்தை கொடுத்திருக்கு ப்ரொடியூசர் அவர்களுக்கு லவ் டுடைய படம் எழுபது கோடிக்கு மேலே வசூல் சாதனையாக படைத்து ஒன்பதாவது இடத்துல இருக்குது நடிகர் தனுஷ் நடிப்பில் திருச்சிற்றம்பலம் படம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியாகி தனுஷோட கெரியர் பெஸ்ட் ஓப்பனிங் மற்றும் நல்ல வசூல் சாதனையாக படைச்சிருக்கு சன் பிக்சர்ஸ் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட வசூல் கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோன்ற எஸ்டிமேட் இது வரைக்கும் படக்குழுவினர் அஃபீஷியலாக அறிவிக்கலை பட் ஆனால் வந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் தனுஷ் அவர்களுக்கு கெரியர் பெஸ்ட் படமாக திருச்சிற்றம்பலம் படம் டேரக்டர் ராஜமொழியோட இயக்கத்தில் ட்ரிபிள் ஆர் படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் மற்றும் கன்னடா அஞ்சு லாங்குவேஜில் பேன் இண்டியா முழுவதும் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மற்றும் அதர் கண்ட்ரிஸும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரிபிள் ஆர் படம் ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேல வசூல் சாதனையை படைச்சு ஏழாவது இடத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்ப காலத்தில் டான் படம் வெளியாகி அதிகமான வசூல் சாதனையை படைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட இயர் ஸ்டார்டிங்ல டான் படம் சிவகார்த்திகன் கெரியர் பெஸ்ட் படமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் அஃபீஷியலாக நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகிருக்கிறதா அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க டான் படம் ஆறாவது இடத்துல டாப் டென் லிஸ்டில் இருக்குது அஞ்சாவது இடத்துல அஜித்குமார் நடிப்பில் வலிமை படம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் பண்ணனாலும் இந்த படம் தமிழ் சினிமாவில் இரநூறு கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் சாதனையை படைச்சிருக்கிறதா அஃபீஷியலாக ப்ரொடியூசர் போனி கபூர் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் வலிமை படம் அஞ்சாவது இடத்துல இருக்கு நாலாவது இடத்துல தளபதி விஜய் நடித்த பீஸ்ட் படம் இடம் பிடிச்சிருக்கு பீஸ்ட் மற்றும் கேஜிஎஃப் படம் இரண்டு படங்களும் ஒரே நாள் தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க பீஸ்ட் படம் தமிழ் சினிமால இப்போதைக்கு இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசு சாதனை படைச்சு நாலாவது இடத்துல இருக்கு கேஜிஎஃப் யார்ஸ் நடிப்பில் கேஜிஎஃப் ஒனுக்கு அடுத்ததா அதிகமான எதிர்பார்ப்போட வெளியான படம் கேஜிஎஃப் டூ இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் நல்ல வசூல் சாதனையாக படைச்சிருக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே யாஷோட கேஜிஎஃப் படம் வசூல் சாதனையை படைச்சி மூணாவது இடத்துல இருக்கு கமலஹாசன் அவர்கள் நடித்து மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண படம் விக்ரம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு தேட்டிக்கு ரிலீஸ் பண்ணி அனிருத் மியூசிக்கில் இந்த படம் வெளியாகி வெளியாகியிருந்தது இந்த படம் டாப் டென் லிஸ்டில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த படம் நானூற்றி இருபது கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் வசனையை படைச்சிருக்கு இந்த படம் பேன் இண்டியா முழுவதுமாக ரிலீஸ் ஆகி நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் படமாக விக்ரம் படம் அமைஞ்சிருக்கு நம்பர் ஒன் இடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டாப் டென் லிஸ்ட்டில் நான் சொன்ன ஒன்பது படங்களில் எதனால் மாற்றங்கள் உங்களுக்கு கருத்தை தெரிவிக்கணுன்னா நீங்கள் உங்களுடைய டாப் டென் லிஸ்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க நம்பர் ஒன் பொசிஷனில் பொன்னியின் செல்வன் படம் இடம் பிடிச்சிருக்கு ஐநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் ஐநூறு கோடி முதல் பாகத்திலே எடுத்துட்டாங்க பொன்னியன் செல்வன் இரண்டு பாகங்களாக வெளியாகிறதா இருக்குது இரண்டாவது பாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா ரீசண்டாக அறிவிச்சிருந்தாங்க கார்த்தி ஜெயம் ரவி விக்ரம் ஐஸ்வர்யா ராய் த்ரிஷாலாம் நடிச்சிருந்தாங்க பொன்னியன் செல்வன் படத்தில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் படம் டாப் டென் லிஸ்ட்டில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் மணி ரத்னமோட இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டாப் டென் லிஸ்ட்டில் நம்பர் ஒன் பொசிஷனில் பொன்னியின் செல்வன் படம் இருக்குது